ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வீட்லயுமே நம்மளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஒரு தெய்வ சக்தி குடிக்கொண்டு உள்ளதாக நம்பப்படுது. அந்த தெய்வத்திற்கு இல்லற தெய்வம் அப்படின்னு பெயர். இந்த தெய்வத்திற்கு என்று தனி உருவமே கிடையாது. விளக்கில் ஏற்றப்படும் சுடரில் இருந்து அருள் புரியும் தன்மை கொண்டது. இத்தகைய வழிபாட்டை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்கள்ல கூட இருக்கு. இன்னைக்கு இந்த பதிவுல வீட்டுல காமாட்சி விளக்கு வைத்து வழிபடுறது எதனால அப்படிங்கறத குறித்து தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தெய்வங்கள் பதிந்து இருந்து அருள் புரியும் விளக்காக இருக்கிறதுனால இதுக்கு பதிவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பதிவிளக்கின் மற்றொரு பெயர் காமாட்சி விளக்கு. அதனால நம்மளோட இல்லத்துல குடிகொண்டுள்ள தெய்வத்தை அகல் விளக்காக இருந்தாலும் தீபமேற்றி ஒளி வடிவில் தரிசனம் செய்தால் நாம வேண்டியவற்றை அருள்வாள் அப்படிங்கறது அடிப்படையில் தான் காமாட்சி விளக்கு என்ற பெயர் உருவாயிருக்கு. ஆசையோட கேட்பதை அருள்பவள் அன்னை காமாட்சி அம்மன் என்பதன் இதன் வாயிலாக அறிய முடியுது. ஆரம்ப காலத்துல விளக்கில் தெய்வ வடிவங்களை வைத்து வழிபடும் வழக்கம் இல்ல. பிற்காலத்துல லட்சுமி அம்பிகை போன்ற தெய்வ வடிவங்களுடன் விளக்குகள் உருவாக்கப்பட்டுச்சு. எந்த தெய்வ வடிவம் கொண்டுள்ள விளக்காக இருந்தாலும் காமாட்சி விளக்கு பிரகாசத்தில் தான் குடும்பமும் பிரகாசிக்கும்ங்கிறது ஒரு மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.